தொங்க விடக்கூடாது. இப்படி தொங்க விடுறதுனால, அதாவது லூஸா போட்டு இப்படி தொங்க விடக்கூடாது. இப்படி தொங்க விடுறதுனால என்ன ஆகுதுன்னா, முதுகுக்கு ஸ்பைனல் கார்டுக்கு ஸ்ட்ரைட்டா லோடு போகுது. ஸோ ஒரு பேக் மாட்டும் போது முடிஞ்ச அளவு பேக் வந்து இப்படி உடம்போட ஒட்டின மாதிரி இருக்கணும். முதுகும் பேகும் ஒரே யூனிட்ல இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா பேக்லையும் பாத்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப்ஸ் இருக்கும். ஸ்ட்ராப் முடிஞ்ச அளவு எவ்வளோக்குள்ள டைட்டா போட முடியுமோ போட்டு முதுகோட ஒரு யூனிட்டா இருந்தீங்கன்னா லோடு வந்து ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம், பேக் ஷோல்டர் பேக் போடும்போது இந்த ஒரு பக்கமா ஷோல்டர் பேக் இப்படி போட்டுட்டு இப்படி தொங்க விடுறது அதுவும் வேண்டாம். ஷோல்டர் பேக் போடும்போது ரெண்டு பக்கமும் போட்டால் தான் வெயிட் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதுவும் முக்கியமான விஷயம். ஸோ குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, ஸ்கூல் போகிற குழந்தைங்க பேக் எப்படி கரெக்டாக மாட்டணும்னு அம்மா அப்பா பெற்றோர்களும் கற்றுக்கோங்க, ஸ்கூல்லையும் சொல்லிக் கொடுங்க. ஸோ இதனால் கண்டிப்பாக முதுகு வலியும் கழுத்து வலியும், குழந்தைங்களுக்கு வர முதுகு வலியும் கழுத்து வலியும் தவிர்க்கலாம். நன்றி.